இந்த ஆண்டு முழுவதும் சிரியா உள்நாட்டுப் போரால் பொதுமக்கள் படும் இன்னல்கள் குறித்த செய்திகள் தொடர்ந்து வெளிவந்தன. அத்தகைய பாதிப்புக்கு உள்ளான ஒரு சிறுமிக்கு அடுத்த ஆண்டு நம்பிக்கை அளிப்பதாக அமையக்கூடும். ஜெர்மனியில் அளிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அவரது மறுவாழ்வின் துவக்கமாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த பிபிசியின் பிரத்யேக செய்தி தொகுப்பு. இதில் வரும் காட்சிகள் சிலருக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும். ஃபாத்திமா ஒரு போர்க்குழந்தை. 3 வயதான சிறுமிக்கு தன் நாட்டவர் ஒருவருக்கு எதிராக மற்றவர் துப்பாக்கி ஏந்தியது ஏன் என்றெல்லாம் புரிபட வாய்ப்பில்லை. ஆனால் போரின் வடுக்களிலிருந்து அவரும் தப்பவில்லை. வடமேற்கு சிரியாவில் அவர் இருந்த உறவினர் வீட்டின் மேல் ஷெல் விழுந்தபொழுது இவர் 7 மாத கைக்குழந்தை. ஷெல்லின் எரித்தழல் இவரது வலது கை, கால் மற்றும் குரல் வளையையெல்லாம் எரித்துவிட்டது. உடலில் 60% எரிகாயங்கள். மகளை காக்க கோரி ஃபாத்திமாவின் தந்தை பல மருத்துவமனைகளிடம் கெஞ்சினார். ஒரு மருத்துவமனையில் ஃபாத்திமாவுக்கு விஷ ஊசி போட சொன்னார்கள். எரிகாயங்கள் மோசமானவை என்பதால் வாழ்நாளெல்லாம் அவள் செயலிழந்தே வாழ நேரிடும் என்று காரணம் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அவளை பார்க்கின்ற பொழுது அவளை காப்பாற்றியமைக்காக பெரிதும் மகிழ்கின்றேன். கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். ஃபாத்திமாவின் கதையை கேள்விப்பட்ட பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் இவரை குணப்படுத்த முடிவெடுத்தார். ஃபாத்திமாவை குடும்பத்தோடு ஜெர்மனிக்கு கொண்டு வந்த மரிட்டா ஐஸ்மென் கிளைன் ஃபாத்திமாவுக்கு ரீஜன்ஸ்பர்க் பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறார். It is a huge challenge to operate on a child that is heavy. 3 வயதான ஃபாத்திமா 1 வயது குழந்தைக்கான எடையோடு இருந்தார். இவ்வளவு எடை குறைந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பது மிகப்பெரிய சவால். ஆனால் சிகிச்சையை இனிமேலும் ஒத்திப்போட முடியாது என்பதால் சிகிச்சையை துவங்கினோம். இங்குள்ள மருத்துவர்கள் பல்லாண்டு கால அனுபவம் மிக்கவர்கள். ஆனால் அவர்களுக்கே கூட இது ஒரு அபூர்வ அறுவை சிகிச்சை. மருத்துவ நிபுணர்கள் பல கட்ட அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டனர். முகத்தின் வடுக்களை குணப்படுத்தி தலையில் முடிவளரச் செய்ய முயல்கிறார்கள். இவர்களின் முக்கிய நோக்கம் ஃபாத்திமாவை மீண்டும் நடக்கச் செய்வது. எஃகு கம்பிகளை பொருத்தி அவரது பாதத்தை சீராக்கியுள்ளனர். இது உரிய பலன் அளித்தால் 3 மாதத்தில் இவரால் நடக்க முடியும். நம்பிக்கை அளிக்கும் சூழல் உருவாகி இருக்கின்றது. முதற்கட்ட காயங்கள் 4 வாரங்களில் ஆறும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கட்டு வலுவாக இருக்கும் பட்சத்தில் அதன் பின் நடைப்பயிற்சி அளிக்கப்படும். 3 வயது குழந்தைக்கு இதெல்லாம் எளிதல்ல. ஆனால் சிறப்பு மருத்துவர் குழு உதவியோடு அவரை மீண்டும் நடக்க செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஃபாத்திமா வாரக்கணக்கில் மருத்துவமனையில் இருக்க நேரும். அவருக்கு பல்வேறு வகையான சிகிச்சைகளும் அளிக்கப்படும். அடுத்த ஆண்டும் அறுவை சிகிச்சைகள் தொடரும். அவர் இன்னும் ஏராள வலியை தாங்க வேண்டும், தாண்டவும் வேண்டும். ஆனால் தன் வாழ்வின் மோசமான கட்டத்தை ஃபாத்திமா இப்போதைக்கு கடந்துவிட்டார்.